நேர நிர்வாகத்தில் நாம் நமக்கே கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. அது என்னன்னா, நேரத்தை நாம் நிர்வகிக்கிறோமா, நேரம் நம்மை நிர்வகிக்கிறதா? சில பேர் விடியலை வரவேற்க, சிலரை விடியல் எழுப்புகிறது, சிலர் விடியலை எழுப்புகிறார்கள். யாரெல்லாம் விடியலை எழுப்புகிறார்களோ அவர்கள்தான் நேரத்தை நிர்வகிக்கிறார்கள். அப்ப நேரத்தை நிர்வகிப்பதற்கு என்ன பண்ணணும்னா, நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், ஆக்டிவாக இருக்கணும், லைஃப் காலையில் கரெக்டாக ஒரு அதுக்கு என்ன பண்ணணும், நம் எல்லாரிடமும் ஒரு உயிரியல் கடிகாரம் இருக்கிறது. இந்த உயிரியல் கடிகாரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேலு நேரத்தை நீங்கள் நிர்வகிக்க தொடங்குவீர்கள். ஒரு ரொட்டீன், ஒரு உதாரணத்துக்கு நாம் ஒரு ரொட்டீனுக்கு பழகிட்டோம். இங்கே வந்து நம்ம ஒரு 10 மணிக்கு நைட்டில் படுத்துட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறது ஆல்மோஸ்ட். ஆகவே நம்முடைய உடம்பில் இருக்கிற கடிகாரம் தான் உயிரியல் கடிகாரம். வெளியே இருக்கிற கடிகாரங்கள் முக்கியம் அல்ல, உள்ளே இருக்கிற கடிகாரம் தான் மிகவும் முக்கியம். யார் ஒருவர் கடிகாரம் தன் பின்னால் ஓடுகிற மாதிரி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் நேரத்தை நிர்வகிப்பவர்கள். அப்ப என்ன பண்ணணும், நாம் சரியான நேரத்தில் எழ வேண்டும். எது சரியான நேரம், ஒவ்வொருவருக்கு ஒவ்வொன்று சரியான நேரம். ஒரு உதாரணத்துக்கு காலையில் 6 மணிக்கு நாம் எழ வேண்டும் அப்படின்னு நான் இரவு காவலர்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா கூர்காவாக இருக்கிறவருக்கோ அல்லது இரவில் செக்யூரிட்டியாக இருக்கிறவருக்கோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ எழணும்னா மாலையில் 4 மணிக்குத்தான் அவர் எழணும். அவர் இரவு முழுவதும் விழித்து கொண்டே இருக்கும். இப்போ ஆர்மியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நைட் டியூட்டி போடுவாங்க சென்ட்ரின்னு சொல்லிட்டு, அவர் நைட்டெல்லாம் துப்பாக்கி வச்சுட்டு எல்லையில் நின்றுட்டு இருக்கணும். வேற ஒருத்தர் வந்து அவரை ரிலீவ் பண்ணுவார். அவர் ஒரு பாஸ்வேர்டு, இவருக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்லியிருப்பாங்க, அவருக்கு ஒரு பாஸ்வேர்டு சொல்லியிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை இவர் சொல்லணும், அவரும் சொல்லணும். அப்போ தான் அந்த அவரை வந்து இவர் நம்ம நாட்டை சேர்ந்தவர், நம்ம படை வீரர் தான் அவர் அலோவ் பண்ணுவார். இல்லைன்னா ஒருத்தர் சுற்றுவாங்க. இது மாதிரி பாஸ்வேர்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாஸ்வேர்டு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும், அடுத்த நாள் வரைக்கும் அந்த பாஸ்வேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆக இரவில் விழித்திருப்பது என்பது அவர்களுக்கு பழக்கம். ஸோ தேவைக்கு ஏற்ப நாம் நம்முடைய உயிரியல் கடிகாரத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த உயிரியல் கடிகாரத்தை யாரெல்லாம் முறை செய்து அதை பழக்குகிறார்களோ அவர்கள் நேரத்தை நிர்வகிக்க ஆரம்பிப்பார்கள். என்னன்னா, நான் என்னுடைய பணிக்கு தினமும் 5 மணிக்கு எழ வேண்டும், நான் என்னுடைய பணிக்கு 10 மணிக்கு தூங்க செல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒரு 21 நாட்கள் நான் தொடர்ந்து பயிற்சி செய்தால் 22வது நாள் கடிகாரம் தேவையில்லாமல் நான் எழுந்து விடுவேன், நம்முடைய உயிரியல் கடிகாரம் செயல்பட தொடங்கிவிடும், பிறகு அதை யாராலும் நிறுத்த முடியாது. எனவே நாம் நேரத்தை நிர்வகிக்க வேண்டும் என்றால் உயிரியல் கடிகாரத்தை செம்மைப்படுத்துவோம், அதன் மூலம் முறையாக திட்டமிடும் வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.